இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன புல்மினியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஹிந்தி படம் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பயங்கர அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் புல்மினியாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தூங்கி எந்திரிச்சவனே தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தேடிட்டு ஓட பக்கமா போனா அங்க அவன் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம படத்துடைய ஹீரோ. நம்ம ஹீரோ ஹீரோனும் சின்ன வயசுல இருந்து பிரிஞ்சதே கிடையாது. ரெண்டு பேரும் பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீரோ ஹீரோன லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் கிடையாது. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இந்த ஊர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ள வீட்டுக்கு போயிடுறா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பாத்துட்டு அவனுடைய பாட்டு கிட்ட போயிட்டு எதுக்கு பெண்கள்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா மாப்பிள்ள வீட்டுக்கு போகணும், அதாவது கணவன் வீட்டுக்கு ஏன் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த விஷயம் நம்ம ட்ரெடிஷனல் பல விஷயங்கள்லாம் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா புல்மினியாவும் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எடு செருப்ப நாயே உனக்கு அந்த பொண்ணு கேக்குதா வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திட்டு வர, ஸ்கூலுக்கு போடானா போமாட்ற, உனக்கு அந்த பொண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா வேலைக்கு போயிட்டு பணம் சம்பாதிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் சிட்டிக்கு போறான். போறப்ப ஹீரோயின் பாத்துட்டாங்க. பாத்துட்டு பயங்கரமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. எங்கடா என்னை விட்டு போற, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன், நான் உன்னை பயங்கரமா மிஸ் பண்ணுவேன், பிளீஸ் போகாத போகாத அப்படின்னு சொல்றப்ப, நான் உனக்காக தான் சிட்டிக்கே போறேன், போயிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு வந்து நான் உன்னை மீட் பண்றேன், நீ அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இங்கிருந்து போயிடுறான். போறப்ப இவன் தெளிவா நான் உன லவ் பண்றேன், உனக்காக தான் சம்பாதிக்க போறேன் அப்படின்னா சொல்லியிருக்க மாட்டான், ஜஸ்ட் உனக்காக தான் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப நம்ம ஹீரோ சிட்டிக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அவனை பத்தி நினைக்கிறாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசின விஷயங்கள், ஜாலியா விளையாடின விஷயங்கள்லாம் பத்தி யோசிக்கிறாங்க. அதே போல நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா சிட்டிக்கு போயிட்டு பயங்கரமா உழைக்கிறான், கிடைச்ச எல்லா வேலையுமே செய்யறான், ஆட்டோ ஓட்டுறான், பெயிண்ட் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பார்த்து பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இங்க அதே டைம்ல நம்ம ஹீரோனும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் பேரன் எப்ப வீட்டுக்கு வருவான், எங்க போயிருக்கான், எப்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் டெய்லி கால ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டு பாட்டி கிட்ட கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பாட்டியே செம்மையா கடுப்பாயிட்டு அவன் வேலைக்கு போயிருக்கான், வரும்போது உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பொண்ணுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சேர்ந்துட்டு இந்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்லயே இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஊர்ல இருந்து வந்துட்டான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் பயங்கரமா சந்தோஷம் ஆயிட்டாங்க. நான் போயிட்டு அவனை மீட் பண்ணி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த பையனை பார்த்து அவனுடைய கண்ணை மூடி யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லும் போது புல்மினியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு வருஷம் கழிச்சு பாக்குறான். பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறான். பார்த்தா இந்த பொண்ணுடைய உடம்பு முழுக்க அங்கங்க மஞ்சள் தடவி இருக்கு. உனக்கு என்னாச்சு மஞ்சள் தடவி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னைக்கு எனக்கு கல்யாணம், சோ அதான் மஞ்சள் தான் தடவி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னது உனக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அபுக்குன்னு தூக்கி வாரி போறது மனசே உடஞ்சு போச்சு. அதையே நான் உன தண்டி லவ் பண்றேன், உனக்காக தண்டி சிட்டிக்கு போயிட்டு சம்பாரிச்சுட்டு வந்திருக்கேன், நீ என்னன்னா கல்யாணம்னு சொல்றிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு, அடப்பாவி இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்லடா, நம்ம ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க பாட்டி வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறா. இப்ப இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சு. அந்த வீட்டுக்காரனும் இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, பயங்கரமா அழுகுறான். அந்த பொண்ணும் அழுகுறான். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஒரு கிஃப்டா கொடுக்குறான். அப்படியே அந்த பொண்ணு அழுதுகிட்டே கிஃப்டா வாங்கிட்டு அவனும் அப்படியே அங்கிருந்து கிளம்பி புருஷன் வீட்டுக்கு போயிடுறா. புருஷன் வீட்டுக்கு போனா புது மாப்பிளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விட மாட்டாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இதான் நம்ம வாழ்க்கை, நம்ம எப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே மாத்திட்டு வாழ ஸ்டார்ட் பண்றா. இந்த பையனை நல்லாவே பாத்துக்கிறா. அதே போல இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா பயங்கரமா ஃபீல் பண்றான். அந்த பொண்ணுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும் போது அம்மா அப்பவும் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ நடுவில் போயிட்டு நின்றுட்டு, இதுக்குதான் சொன்னேன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எங்க கேட்டீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்க பாட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க, இப்ப கூட ஒன்னும் பெருசா நடக்கல, வாங்க போயிட்டு கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது அம்மாக்கு சம காண்டு, டேய் ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு போடா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த ஊர்ல 4 பேரும் 4 விதமா பேசுவாங்க இல்லையா, இங்க 3 பேர் பேசுறாங்க. அந்த 3 பேரும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் 2-3 மாடு இறந்து போச்சு, நல்லா பால் கறந்துட்டு இருந்த கறவை மாடு இறந்து போச்சு. இந்த பொண்ணை பார்க்கும் போது என்னமோ சூனியக்காரி மாதிரி இருக்கா, இவ ஒரு ராசி கெட்டவ, இவ சரியில்லாதவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் 4 விதமா பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேலைக்கு போன புருஷங்காரன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறான். இந்த விஷயத்த ஹீரோனால தாங்கிக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அந்த டைம்னு பார்த்து அந்த 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 4 பேரும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணு ஒரு சூனியக்காரி, இந்த பொண்ணு ஒரு மோசமானவ, இந்த பொண்ணு ஒரு அன்லக்கி, இந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா 2-3 கறவை மாடுகள் இறந்து போச்சு, அதையும் தாண்டி புருஷனையே கொலை பண்ணிட்டா, நம்ம போயிட்டு குறி கேட்கலாம் அப்படின்னு
சொல்லிட்டு அந்த ஊர்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ராடு சாமியாரும் அந்த ஃப்ராடு சாமியாருக்கு ஹெல்ப் பண்ண இன்னொருத்தனும் இருப்பாங்க. இப்போ அந்த சாமியார் கிட்ட போயிட்டு குறி கேட்கும் போது அந்த ஆளு என்ன விஷயம் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஒரு சூனியக்காரி, இந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய மரணங்கள் ஏற்பட்டிருக்குமே, இதுக்கெல்லாம் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த பொண்ணை அடிச்சு நிர்வாணமா இந்த ஊரை விட்டு விரட்டுறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரு பெரிய பெரிய ஆம்பளைகள்லாம் சேர்ந்துட்டு பாவம் இந்த குழந்தைய அடிச்சு விரட்டுறாங்க. இந்த பொண்ணு உயிருக்கும் மானத்துக்கும் பயந்துட்டு ஓடுறா. இந்த பொண்ணை விரட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு கட்டத்துல புடிச்சு போட்டு பொல பொலன்னு பொலந்து இந்த பொண்ணை அத்தனை பேருக்கு மதியில நிர்வாணமாக்கி அப்படியே ரோட்ல ஓட விடுறாங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டு உடம்பு முழுக்க ரத்தத்தோட அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து நான் புல்மினியாவை பாக்கணும் அப்படின்றப்ப அவ இங்க இல்ல, அவளை அடிச்சு விரட்டியாச்சு, அவ ஒரு மோசமான சூனியக்காரி, தன்னுடைய புருஷனையே கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும் போது அவ அப்படியேப்பட்ட பொண்ணு கிடையாது, ரொம்பவும் நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கும் போது இவனையும் அடிச்சு துரத்துறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஜெய் பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல்ஸை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆகுது, இன்னமும் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கஷ்டத்துல இருக்கும் போது இந்த பொண்ணுடைய மாமியார் அடிக்கடிக்க கால் பண்ணி ஏதாவது விசேஷம் இருக்கா, நீ பிரெக்னன்ட் ஆனியா இல்லையா, உன்னால பிரெக்னன்ட் ஆக முடியுமா முடியாதா, நீ எப்பதான் எங்களுக்கு பேர குழந்தைய பெத்து கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி இந்த பொண்ணு மனசு கஷ்டப்படுற மாதிரி பயங்கரமா நாசுக்கா பேசிட்டு இருக்காங்க. இதனாலேயே இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஓரமா போயிடுவா, பிளீஸ் அவங்க போன் பண்ணாங்க அப்படின்னா என்கிட்ட கொடுக்காதீங்க, ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க, நான் என்ன வேண்மத்துக்கு நேவா குழந்தை பெத்துக்காம இருக்கேன், நமக்கு குழந்தை பிறக்க மாட்டேது, நம்ம என்ன ட்ரை பண்ணாமலா இருக்கும், அதுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. நம்ம ஜெய்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அந்த ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இப்படி குழந்தை பிறக்க மாட்டேது, ரொம்பவும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நீ எதுக்கு வாடகை தாய் மூலியமா குழந்தை பெத்துக்க கூடாது, நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு யாருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களே உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க, உங்களால குழந்தை பெத்துக்க முடியல அப்படின்னா அவங்களே வாடகை தாய்க்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவனும் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சிட்டியில ஏதோ ஒரு வீட்டுல வேலை செஞ்சு அப்பா அம்மா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆர்டர் பண்ணி வைக்கிறாங்க. இப்பதான் அப்பா அம்மாக்கும் சரி நம்ம ஹீரோக்கும் சரி ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு, நல்ல வேலை நம்ம பொண்ணுக்கு ஒன்னாகல, சந்தோஷமா தான் இருக்கா, எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன விஷயம் பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் மேன் கிட்ட பேசி இந்த போஸ்ட் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு இவனும் அந்த அட்ரஸ்க்கு கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுல இருக்கவங்க நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆட் பாக்குறாங்க, வாடகை தாய் தேவைப்படுது, அவங்க வாடகை தாயா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் பணம் கொடுப்போம், யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு இதை கேட்டவனே அம்மா அப்பாக்கு உதவியா இருக்கும், முக்கியமா அம்மாவுடைய மருத்துவ செலவுக்காச்சு இந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஜெய்யும் பிரீத்தியும் மீட் பண்றாங்க. இவங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே பிரீத்திக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இந்த பொண்ணு வந்துட்டா, நமக்காக குழந்தை பெத்து கொடுக்க ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோவை பார்த்தா ஹீரோ புல்மினியா எங்க புல்மினியா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவரா மாறி ஊர் ஊரா தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அதே டைம்ல ஜெய் வீட்டுல என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் ஊர் உலகத்துக்கு யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமா உங்க அப்பா அம்மாக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்களே நேரடியா போயிட்டு அந்த பொண்ணு கூட ஒன்னாருங்க, ஒன்னாருந்து குழந்தை பெத்துக்கோங்க, அந்த குழந்தை நம்ம குழந்தையா மாறிடும், அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து வெளியே அமைச்சிடலாம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த பொண்ணுடைய வயிற்றுக்குள்ள குழந்தைய வளர வச்சோம் அப்படின்னா ஊர் முழுக்க தெரிஞ்சிடும், பயங்கர அசிங்கமா போயிடும், உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கும் வேற வழி இல்லை, இந்த பொண்ணு பயங்கரமா கம்பல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கலாம், நம்ம ஹீரோன் கூட ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணுடைய ரூம் குள்ள போறான். இந்த பொண்ணை அமைச்சு விட்டு லைட்ல ஆஃப் பண்ணி விடுறா. இப்போ புருஷனை அமைச்சு விட்டு வந்து பெட்ல உட்காந்துட்டு பயங்கரமா யோசிக்கிறா, ஏன் புருஷன் அவன் நான் எப்படி அனுப்புறது, இது பெரிய தப்பா இருக்கு, ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு ஜன்னல் பக்கமா எட்டி பார்க்கும் போது இன்னமும் ஒன்னும் நடக்கல, இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, இந்த பொண்ணு கொஞ்சம் சின்ன பொண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு நீ பணத்துக்காக தான் பண்ண போற, இது வந்துட்டு என்னுடைய குழந்தை, நீ குழந்தை பெத்து கொடுத்துட்டு போயிட போற, இந்த விஷயம்லாம் நீ பர்சனலா எடுத்துக்க கூடாது, இது ஒரு வேலையா பாரு, உனக்கு ஒன்னும் ஆகாது, உனக்கு ஒன்னும் ஆகாம பாத்துக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்டார்ட் பண்றான். அப்போன்னு பார்த்து இந்த பொண்ணு கத்துடா ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலை இந்த பொண்ணு புருஷங்காரனை போட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கா, நீ என்ன அந்த பொண்ணை போயிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணுக்கு காசு கொடுக்கணும், குழந்தை பெத்து கொடுக்க போறா, அதை விட்டு நீ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட எப்படி பேச முடியும், நீ எனக்கு துரோகம் பண்ற
அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கத்தும் போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை சமாதானப்படுத்துறான். முக்கியமா அந்த பொண்ணுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், அந்த பொண்ணு வேற வர்ஜினா இருக்கா, அந்த பொண்ணுக்கு பயங்கரமா வலிக்கும். நான் அந்த பொண்ணு கிட்ட பொறுமையா பேசி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், அதுக்குள்ள இந்த பொண்ணு வந்து கெடுத்து விட்டா. ஆக்சுவலா இந்த விஷயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. இந்த பொண்ணு போஸ்ட் பண்ணி அமுச்சு விட்டு இப்போ இந்த பையன் மேல குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே பேசி எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, நமக்கு குழந்தைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு அந்த விஷயம் நடக்க போது, நான் வந்து தடுக்கலாம் மாட்டேன், எனக்கு குழந்தைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுறா. அதே போல சமயம் மழை பெஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்யோடைய ஃப்ரெண்டையுமே நீ வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோ, காலையில எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனும் சரிங்க சொல்லிட்டு இந்த வீட்லயே ஸ்டே பண்றான். நம்ம ஜெய்யோ அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். இந்த சீன் எல்லாம் பார்க்கும் போது அப்படியே எனக்கு ஹேண்ட்மேட் டெய்ல் சீரீஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த சீரீஸ் சும்மா பங்கமா இருக்கும், நீங்க பாக்கல அப்படின்னா லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அப்படியே போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்ப அப்படியே பிரீத்தியை காமிக்கிறாங்க. பிரீத்தி புருஷனை அமுச்சு வச்சுட்டு பயங்கர சுகமா உட்காந்துகிட்டு இருக்கா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், என் புருஷனை அவகிட்ட கொடுத்து அமுச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி இந்த பொண்ணு கடைசியா மனசு உடஞ்சு போயிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம், இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு நான்லாம் உயிரோடவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாடி மேல போயிட்டு தற்கொலை பண்ணிக்க எகிரி குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் போது ஃப்ரெண்டுக்கார வந்து தடுத்து, ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு இடி இடிக்குது. இடி இடிச்சவனே இந்த பொண்ணு இந்த பையனை கட்டி பிடிக்கிறா. அவ்வளவுதான், கரம முடிச்சவ இவ்வளவு நேரம் கணவனுக்காக பேசிட்டு இருந்துட்டு இந்த பொண்ணு இந்த பையன் கூட சேர்ந்துட்டு கசமுசா பண்ணி முடிகிறா. மறுநாள் காலில அந்த ஃப்ரெண்டுக்கார ஒண்ணுமே சொல்லாம கொல்லாம பொன்னாட்டி கறி போன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிட்டான். இந்த பொண்ணு உட்காந்துட்டு பயங்கரமா அழுகிறா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அப்படி பண்ணிருக்கவே கூடாது, எல்லாத்துக்குமே மழைதான் காரணம், மழைதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கும் போது அங்க ஜெய் வரான். ஜெய் என்ன விஷயம் நினைச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம நேத்து அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்தோம் இல்லையா, குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனாலதான் இவ ஃபீல் பண்ணி அழுகிறா போல அப்படின்னு சொல்லிட்டு இவளை சமாதானப்படுத்திட்டு பார்க்கும் போது நம்ம ஹீரோயின ஆளை காணும். அடி பாவி, காசை வாங்கிட்டு ஓடி போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு இவங்க அப்படியே வெளியே போறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்க அப்பா அம்மாக்கு லெட்டர் போட போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் போயிருந்தேன், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் உங்களை ஏமாத்திட்டுலாம் போக மாட்டேன், நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. சில மாதங்களாவது இந்த பொண்ணை இந்த வீட்டுல வச்சு ரொம்பவும் நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு டெஸ்டிங்கு போனா இந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கா, பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வருது. இதை கேட்டவனே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பிரீத்து கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது டக்குன்னு பார்த்தா இந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுகிறா. ஐயோயோ இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. அங்க அந்த ஃப்ரெண்டு காரணம் வரான். இப்போ டாக்டர் பிரீத்தியை செக் பண்ணி பார்த்துட்டு உங்க வைஃப் பிரெக்னண்டா இருக்காங்க, நீங்க அப்பாவை போறீங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு அபுக்குன்னு தூக்கி வாரி போடுது. என்னது இவ்வளவு பிரெக்னண்டா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா அப்படின்னே தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பணம் வாங்கி வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்காங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய அம்மாக்கும் உடம்பு சரியில்லை, இந்த பணத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, எப்படியோ இந்த மாச மருத்துவ செலவு காட்சி பொண்ணு பணம் அமைச்சு வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்படும் போது புல்மணியா நீ எங்க போன, புல்மணியா நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு பையன் பைத்தியம் முடிச்ச மாதிரி ரோட் ரோடா தேடிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஜெய்யோடைய அப்பா வீட்டுல இருந்து கால் பண்றாரு. கால் பண்ணி என்ன விஷயம் தான் ஆச்சு, அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆனாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பிரெக்னன்ட் ஆயிட்டா, நீங்க தாத்தாவை போறீங்க அப்படின்னு சொல்லும் போது இவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அந்த கிழவியும் போனை வாங்கி பேசி, என்னப்பா அந்த பொண்ணை நல்லா டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா, நமக்கு ஆண் குழந்தை தானே பிறக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படிமா குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு அப்படின்னா, எந்த குழந்தையா இருந்தா என்ன, நமக்கு ஆண் குழந்தை பிறந்தா என்ன, பெண் குழந்தை பிறந்தா என்ன, நம்ம வம்சத்துக்கு ஒரு வாரிசு வரதானே போகுது அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் கிடையாது, நம்ம வம்சத்துல ஆண் குழந்தை தான் பிறக்கணும், ஆண் குழந்தை பிறந்தா எனக்கு கால் பண்ணு, பெண் குழந்தை பிறந்தா எனக்கு காலே பண்ணாத, பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நாங்க உன்னை பார்க்க கூட வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிழவனும் கிழவியும் சேர்ந்துட்டு போனை கட் பண்றாங்க. இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. இந்த விஷயத்தை இவன் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்றான், அப்பா அம்மாவும் சேர்ந்துட்டு ஆண் குழந்தை தான் பிறக்கணும், பெண் குழந்தை பிறக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணுக்கும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படியே டைம் போயிட்டே இருக்கு. இவனும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையுமே நல்லாவே பாத்துக்கிறான். அப்படியே 9 மாதங்கள் முடியுது. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே சமயத்துல பிரசவ வலி வந்து பிரசவமாயி குழந்தையும் பிறக்குது. அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஆண் குழந்தை, அந்த பொண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கும். இந்த டைம்ல நம்ம ஹீரோ மருந்து மாத்திரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மெடிக்கலுக்கு ஆட்டோல போயிருப்பாரு. போயிட்டு வந்து செக் பண்ணா சில்லற இல்ல, தம்பி நீ வேணா சில்லற எடுத்துக்கிட்டு போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கும் போது, ஹீரோ பணம்லாம் தேவையில்ல சார், சீக்கிரம் போயிட்டு பொண்டாட்டிய பாருங்க, உங்களுக்கு
கண்டிப்பாக மகாலட்சுமி பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வாழ்த்தி அனுப்புறான். ரெண்டு பேருக்கும் செமைய ஒரு நட்பு ஏற்படுது. ஜெய்யும் போறப்ப உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்துட்டு போறாரு. இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு தான் பொண்டாட்டிய பெண் குழந்தையும் அந்த பொண்ணுக்கு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்றத கேட்டவனே இவனுக்கு தலையே சுத்தி மயக்கம் வர மாதிரி இருக்கு. இந்த டைம்ல அந்த ஃப்ரெண்டு காரனும் கை கொடுத்து வாழ்த்துக்கள்றா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. குழந்தைங்களாம் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பா அம்மா வந்து பார்க்க போறாங்க, கண்டிப்பா மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்யும் பொண்டாட்டிகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது பொண்டாட்டி என்ன விஷயம் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேணா குழந்தைய சேஞ்ச் பண்ணிடலாம், பெண் குழந்தைய தூக்கி அவகிட்ட கொடுத்துட்டு ஆண் குழந்தைய நம்ம வாங்கி வச்சுக்கலாம், அவளை நம்ம காசு கொடுத்து வீட்டை விட்டு அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியவே முடியாது, இது பெண் குழந்தையா இருந்தாலும் நமக்கு பிறந்த குழந்தை, என்னுடைய ரத்தமும் உன்னுடைய சதையும் கலந்து பிறந்த குழந்தை, இந்த குழந்தையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது இது உங்க குழந்தையே கிடையாது, அன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த விஷயத்த சொல்லும் போது இவனுக்கு மனசே உடஞ்சு போச்சு. மயக்கம் போட்டு அப்படியே உட்காரான். இப்ப இவங்க பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, குழந்தைய மாத்திடலாம், அந்த பொண்ணை இங்கிருந்து அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கேட்டு அங்கிருந்து பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க. எங்க இவங்க குழந்தைய புடிங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதா இருந்தாலுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை மேல பயங்கர பாசம் ஆயிடுச்சு. இப்படி நம்ம ஹீரோயின் இங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்தவனே அடி பாவி உனதாண்டி தேடிக்கிட்டு இருக்கேன், நீ எங்க போயிட்டு இருக்க, இந்த குழந்தை யாருடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது என்னுடைய குழந்தை தான், என்ன ஒரு கூட்டம் துரத்திக்கிட்டு வருது, பிளீஸ் என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ, என்ன மறைச்சு வை அப்படின்னு சொல்லும் போது நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஜெய்கே கால் பண்றான். கால் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றப்ப சரிப்பா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல நம்ம ஜெய்யுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து என் பேர குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவும் ஹீரோனை கூப்பிட்டு வீட்டுக்கு வரான். டேய் பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி, நான் இந்த வீட்டுல என்னால தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன், பிளீஸ் இந்த வீட்டுக்கே என்ன மறுபடியும் கூட்டிட்டு போகாத அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு இந்த குழந்தைய பார்த்துட்டு அடியை அநியாயமா என் குழந்தைய திருடிக்கிட்டு உன் குழந்தைய வச்சுட்டு போயிட்டியா, இது என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார் முன்னாடியே போயிட்டு அந்த ஆண் குழந்தைய பொடுங்குறா. இல்ல நான் ஒண்ணும் தூக்கிட்டு போல, இது என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இங்க நம்ம ஜெய்யால ஒண்ணுமே பண்ண முடியல, அவன் பாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த கிழவன் அடியை ஏண்டி குழந்தைய மாத்தி தூக்கிட்டு போன, இந்த குழந்தைக்கு அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணால ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்படியே அமைதியா நிற்கும் போது நம்ம ஆட்டோக்காரன் நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, இது என்னுடைய குழந்தை, இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆண் குழந்தைய வாங்கி இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு இங்க என்ன விஷயம் தான் ஆச்சு, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஜெய்யும் எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லா உண்மையும் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, என் மனைவிய கஷ்டப்படுத்தாம இருந்தீங்க அப்படின்னா நாங்களே வெயிட் பண்ணி பொறுமையா குழந்தைய பெற்றிருப்போம், அதை விட்டு போட்டு எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி போன் பண்ணி பயங்கரமா டார்ச்சர் பண்றது, குழந்தை பிறக்கலையா, எதுவும் சந்தோஷமான நியூஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியது, அதுவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வம்சத்துக்கு பெண் குழந்தை எல்லாம் செட் ஆகாது, பெண் குழந்தைய பிறக்க கூடாது, பெண் குழந்தை ஒரு அன்லக்கியான குழந்தை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆண் குழந்தை தான் வேணும்னு கேக்குறீங்க, எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது இந்த தாத்தாவும் புரிஞ்சுக்கிட்டாரு. இல்லப்பா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புத்தி கேட்டு போயிட்டு அப்படி பண்ணிட்டேன், நமக்கு குழந்தை பிறந்தா மட்டும் போதும், இது நம்ம வீட்டு மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த கிராமத்துல அந்த சாமியாரு ஃப்ராடு சாமியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இங்க பாரா தம்பி, நீ பிறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் கொஞ்சம் மாறி போச்சு போல அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.